கும்பகோணத்தில் திராவிட மாடல் நாயகரின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கும்பகோணத்தில் திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் சாரங்கபாணி கீழ வீதியில் மாநகர செயலாளர் தமிழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயாராசு, மாநகர அவைத்தலைவர் வாசுதேவன், மாநகர பொருளாளர் ரவிச்சந்திரன், திருவிடைமருதூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு, திருப்பனந்தாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை, ஆடுதுறை பேரூராட்சி செயலாளர் கோசி இளங்கோவன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஜி கே எம் ராஜா, ஒன்றிய செயலாளர் கூர் அம்பிகாபதி, உதயச்சந்திரன், மாநகர துணை செயலாளர் சிவானந்தம், செந்தாமரை மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் டி கே எஸ் இளங்கோவன் கலந்து கொண்டு பேசுகையில், 2019 இதே கூட்டணி, 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தான், நகராட்சி மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலிலும் இதே கூட்டணி தான், எல்லா காலங்களிலும் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இயங்கி வருகிறது. 2024 திமுக என்ற பெயரே இருக்காது, இதை 100 பேர் சொல்லிவிட்டார்கள். இந்தியாவிலே மிக மூத்த மாநில கட்சி என்றால் அது திமுக தான். 75வது ஆண்டை தொட்டு இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததில்லை. இந்த 75 ஆண்டுகளை திமுகவை ஒழித்து விடுமோ என்று நூற்றுக்கணக்கானவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் நாங்கள் தான் இருக்கிறோம், மற்றவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்று பேசினார். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.